எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 715 டிஏ உடைய இதுதான் வந்து சென்சிங். பின்னாடி வந்து ரெண்டு பட்டம் வந்துரும். ஒரு கையில வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து பிடியோட ஷாஃப்ட், ரிவர்ஸ் ஹெட்லைட், அதுக்கப்புறம் சேஸ் நம்பர் கொடுத்திருப்பாங்க. டிராக்டர்ல பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டூல்ஸ் பாக்ஸ். பாக்ஸ் நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. பம்புக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு டீசல் ஃபில்டர் கொடுத்திருப்பாங்க. இது வந்து செல்ஃப் மோட்டார் பம்ப், இது பவர் ஸ்டேரிங், இது வந்து ஃப்ரண்ட் வெயிட் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நமக்கு பென் பண்ணி கொடுத்திருப்பாங்க. டீசலோட கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பக்கத்துல இருக்கக்கூடியது டெம்பரேச்சர், ஹை பீம் லோ பீம் பண்றது. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர் அனைவருக்கும் வெல்கம். ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்கக்கூடிய ஆதி டிராக்டர் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஓகே, மகேந்திராவில் இருக்கக்கூடிய 575 DI இதை பற்றி நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறது தான் வந்திருக்கோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த மஹேந்திரா 575 DI உடைய ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 ஹார்ஸ் பவர் வரும். ஃப்ரண்ட் ஆக்சிலுடைய டயரும் ரியர் ஆக்சிலுடைய டயர் சைஸ் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் ஆக்சிலோட டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x16 வரும். அப்படியே வந்து பின்னாடி வந்தீங்க அப்படின்னா ரியர் ஆக்சில் 14x9x28 வரும். இதில் வந்து 13 நம்பர் சிலர்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. 14x9x28 தான் போடணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து சென்சிங். பின்னாடி வந்து ரெண்டு பட்டம் வந்துடும். இதில் வந்து ரெண்டு பட்டையில் கை, ஒரு கையில் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் கொடுத்திருப்பாங்க. டூல்ஸ்மே நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா வச்சிருக்கலாம். எங்கயாவது இருக்கும்போது உங்களுக்கு வந்து டூல்ஸ் வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்குள்ள தான் டூல்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து வண்டி ஏதாவது பிரச்சனை ஆகும்போது நீங்களே எடுத்து உங்களுக்கு சின்ன சின்ன சர்வீசஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கரெக்டா சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. இது ஒண்ணும் கிடையாது, பேட்டரி தான். பேட்டரியை வந்து எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் ஒன்னும் ஆகாது. அடுத்ததா சேட ஓட்டும் போது அது இது நிறைய எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே ஃபுல் ப்ரொடெக்டடா இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது மகேந்திரா வந்து டிராக்டர் வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 ஆண்டு மஹேந்திரா டிராக்டரை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்குள்ள. இது இந்தியாவுடைய ஓன் பிராண்டு தான் மஹேந்திரா. இந்தியாவினுடைய விவசாயிகளுடைய அக்ரிகல்ச்சர் ஒரு செல்லப்பிள்ளைன்னா நம்ம மஹேந்திராவை சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பம்புக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு டீசல் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. சில மாடலுக்கு மாறும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டீசல் ஃபில்டர் வந்திருக்கு, சில இதுக்கு டபுள் டீசல் ஃபில்டர் வரும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செல்ஃப் மோட்டார். இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. முன்னையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சத்தமாக வந்துகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தம் ரொம்ப கம்மியாக, ஒரு கார் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து சத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பம்ப் பார்த்துருப்போம். இங்கே வந்து ஹைட்ராலிக் பம்ப் தான் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் தூக்குறதுக்காக செயல்படக்கூடிய ஹைட்ராலிக் பம்ப் இது. இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது இது வந்து பவர் ஸ்டேரிங். சரிங்களா, பவர் ஸ்டேரிங் இருக்குதா இல்லையா அப்படின்றத டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து ஆயில் ஃபில்டர். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் வெயிட் சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு இந்த வெயிட் வந்து நமக்கு வண்டி தூக்காமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இது பத்தலை அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்ததாக எக்ஸ்ட்ராவாக பம்பர் கட்டிக்கலாம். ஓகே, மற்ற கம்பெனியில் வந்து உங்களுக்கு இந்த பெண்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. மஹேந்திராவில் வந்து நமக்கு பெண்டு வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்ஸில் டேர்னிங் ரேடியஸை கண்ட்ரோல் பண்ணுற, கொஞ்சம் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நமக்கு பெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டரோட பிரைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழே கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஷாப்போடைய கான்டாக்ட் டீடைல்ஸும் கொடுக்கிறேன். சோ நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா 575 DI-ல டீசலோட கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 47 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்ஜின் ஆயில் மாத்திரீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயிலுடைய கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 to 8.5 வரைக்கும் ஃபில் பண்ணுவாங்க. இந்த வண்டிக்கு ஹைட்ராலிக் ஆயில், ஹைட்ராலிக் கீழே இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே சரி, கீழே இருந்து பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஃபுல்லாவே செயல்படக்கூடியதுக்கு ஹைட்ராலிக் ஆயில் வந்து உங்களுக்கு 40 லிட்டர் வரைக்கும்
பிடிக்கும் பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரியர் ஆக்சலுக்குள்ள இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் கொடுத்துருப்பாங்க, இப்போ வந்து கிரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதால முன்ன இருந்ததை விட இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஆயிலுங்கும் போது லீக்கேஜ் பிரச்சனைலாம் இருந்திருக்கு, இப்போ கிரீஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணி இப்போ லேட்டஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு ஆர்பிஎம், இது பக்கத்தில் இருக்கக்கூடியது டெம்பரேச்சர், மூணாவதாக இருக்கக்கூடியது ஃபியூல் எவ்வளோ வந்து டீசல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் சுவிட்சு, இது வந்து அடுத்ததான் ஹை பீம் லோ பீம் பண்ணுறது, இது வந்து இண்டிகேட்டர்ஸ், ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டருக்காக இருக்கிறது, இது வந்து உங்களுக்கு ஹாரன் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் லைட்டோட சுவிட்ச் இருக்குது,